ஹாய் நண்பா, இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம வந்து இன்டர்நெட்டை வந்து எப்படி ரொம்ப வந்து சேஃபாக யூஸ் பண்ணுறது, அதாவது ஹேக்கரிடமிருந்து நம்மளே பாதுகாத்துறது எப்படின்னு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்குமே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகே நண்பா, இதில் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விசிட் பண்ணுற யூஆர்எல் வந்து செக் பண்ணுங்கள் ஒரு டைம். அதாவது அந்த யூஆர்எல் வந்து ரெண்டு டைப் ஆஃப் தான் இருக்கும், அதாவது வந்து HTTP மற்றும் HTTPS அப்படின்னு ரெண்டு டைப்ஸில் வந்து இருக்கும். ஓகே, இந்த HTTPக்கும் இந்த HTTPSக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, HTTPS அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் விசிட் பண்ணுற யூஆர்எல் வந்து ரொம்ப சேஃபானது, அதாவது அந்த எஸ்ஸை வந்து எதை குறிக்கிதுன்னா செக்யூரை வந்து குறிக்கிது. இதே நீங்கள் வந்து HTTP அப்படிங்கிற யூஆர்எல் வந்து விசிட் பண்ணிங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்பவே வந்து டேஞ்சரஸான ஒரு வெப்சைட்னு சொல்லலாம். அதாவது செக்யூர் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களை வந்து யாராச்சும் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சரி, ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வெப்சைட் ஒன்று காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு கேம் வெப்சைட்டில் வந்துருக்கிறேன். அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாட் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு இல்லை கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து பிரச்சனையில் முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு இந்த பேஜ் செக்யூர் கிடையாது. பட் இது பதிலாக நீங்கள் வந்து வேறு கேம் வெப்சைட்டுக்கு கூட போகலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாக் ஐக்கான் இருக்கும். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து சேஃபானது அப்படின்னு கூகுளே வந்து சஜஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்டான வெப்சைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து சேஃபான வெப்சைட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதாவது HTTPS. ஓகே, ரெண்டாவதாக டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட் பிளாகரை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெஸ்ட் ஆட் பிளாகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூ பிளாக் அப்படின்னு வந்து கூகுள் குரோம்லேயே வந்து வெப் ஸ்டோரில் கிடைக்குது. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அதை ஆட் குரோம் வந்து கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க குரோமோட. ஓகே, ஆட் மூலிமா வந்து உங்களுக்கு ஆட்வர்ஸ் அப்படிங்கிற வைரஸ் வந்து அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஆட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூ பிளாக் ஆட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு ஆடுமே வந்து இது நான் ஆன்லைனில் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பப்பே ஆகிறது கிடையாது. இந்த யூ பிளாக் ஆடு எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு, ஓகே, ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அதனோட ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அது வந்து ஆஃபில் இருக்கும், நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டையோ இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒரு சைட்டில் போனால் கூட போதும், இல்லை கேம்ஸ் இந்த மாதிரி ஆட் வரக்கூடிய வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஆட் வந்து ஷோ ஆகாது. இந்த மாதிரி ஆடு ஷோ ஆகாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து சேஃப் தான். சரி, ஓகே, ஆடு ஷோ ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐக்கானில் வந்து இண்டிமேட் பண்ணும் எத்தனை ஆடு ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து டோட்டலாக அது வந்து பிளாக் பண்ணிடும். இதனால் வந்து உங்களுக்கு தான் ரொம்ப சேஃபாக இருக்கும், ஆட்வர்ஸ் வைரஸ் வந்து அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் தான். நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஆட் பிளாக்கர் வந்து யூஸ் பண்ணி பழகிக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆட் பிளாக்கர் உங்களுக்கு இருக்குது. எனக்கு என்னோடய சஜஷன் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூ ஆட் பிளாக்கர் தான். சரி, ஓகே, இப்போ அடுத்ததான் மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்கர்ஸை வந்து பிளாக் பண்ணணும். அதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்லையும் வந்து ட்ராக் பண்ணுங்க உங்களுக்கு தெரியாமல் பின்னாடி. அதை பிளாக் பண்ணணும்னா நீங்கள் வந்து டக் டக் கோ ப்ரைவசி அப்படிங்கிற இந்த ஆட்ஸன்ஸை வந்து எசன்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் உங்கள் குரோமில். இதுக்கான லிங்க்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டக் டக் கோ ப்ரைவசி அவங்களோட வெப்சைட் மூலிமா நீங்கள் சர்ச் பண்ணுற எல்லா வெப்சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணாத அளவுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை மோஸ்ட்லி வந்து ஒரு சில தமிழில் வந்து மிஸ் ஆகும். அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வெப்சைட்லேயே வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ட்ராக்கர் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு பிளாக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு போய்க்கிறேன். ஓகே, இப்போ ஒரு கேம் வெப்சைட்டில் போய்க்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான் வந்து ஒரு கிரேடு மாதிரி கொடுக்கும், இது B+ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் எந்தளவுக்கு நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 tracker பிளாக்டு அப்படின்னு இருக்கும். அதாவது என்னென்னா இந்த வெப்சைட்டு பின்னாடி 2 tracker வந்து நமக்கே தெரியாமல் ரன் ஆகுது, அதை வந்து பிளாக் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதனால் வந்து அன்னோன் பர்சனால் வந்து உங்களோட ப்ரைவசியை வந்து எதுவும் எடுக்க முடியாது. அதுக்கோசரம் தான் வந்து இந்த ட்ராக் பிளாக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி வந்து இந்த டக்டக்கோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது மூலிமா வந்து உங்களை வந்து யாருமே வந்து ஃபாலோ பண்ண முடியாது, அதை வந்து ட்ராக் பண்ண முடியாது. சரி, ஓகே, அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீடைரக்ட் லிங்க் பக்கம் வந்து போகவே போகாதீங்க. இந்த ரீடைரக்ட் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மூவிஸோ இல்லை சாங்ஸோ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ண கொடுப்பீங்க. பட் நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ண கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதாவது வந்து அந்த டவுன்லோட் பண்ணுற மூவிக்கும் அந்த பேஜுக்கு சம்மந்தமே இல்லாத வெப்சைட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். நீங்கள் எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் அது வந்து ரீடைரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பேஜ்லாம் வந்து நான் செக்யூராக தான் இருக்கும். அதனால் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி டீரிலேட் ஆகிற லிங்க்ஸ் எல்லாம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியலைன்னா தயவு செஞ்சு அந்த வெப்சைட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. ஏன்னா ரீடைரக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு வைரஸ் தான் ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆகிற வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகக்கூடிய வெப்சைட் வந்து விசிட் பண்ணாதீங்க. ஓகே நண்பா, இப்போ நீங்கள் பார்த்த இந்த 4 டிப் வந்து உங்களுக்கு மொபைல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கூட. மற்றும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கூட அதையும் வந்து கமெண்டில் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஆன்லைன் எப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் எப்படிலாம் வந்து வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணலாம், ஆன்லைன் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா அவங்களுக்கும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாம்டெக் தமிழ். பை ஷாம்.